கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன விஷயம்? யார் யார் வந்திருக்காங்க? அதான் எஸ்பியும் டிஒய்எஸ்பியும் வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க? மாதிரி கைது பண்ண சொல்லி கங்காதரனும் அவங்க ஆளுங்களும் எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடி தவம் இருந்தாங்கல்ல, இல்ல போராட்டம் பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்காங்க. நான் வரட்டுமா? டீ எடுத்துட்டு போனா கத்துவாங்க. யார் வேணா எப்படி வேணாலும் பேசட்டும், ராஜு ஒண்ணு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியும் அவங்க பழி வாங்கதான் அப்படி செய்யறாங்கன்னு, இதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏமா, உன்னோட முக்கியமான ஃப்ரெண்டு தான அந்த செத்து போன பொண்ணு. அப்ப கொலை பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு தேவையான ஏற்பாட்டை தான் நாங்க இப்போ பண்ணிருக்கோம், ஓகேவா? அதனால நீங்க வெயில்ல கிடந்து வேகாம சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேருங்க, போங்க. சின்ன பொண்ணுங்க வெயில்ல வாடி போயிடுவீங்க, வீட்டுக்கு போங்க. வாடி போலாம். எஸ்பி இல்லையா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நடக்கிறது எல்லாம் உங்க ஏற்பாடு தானா? ஒரு நிமிஷம் பாக்கணும். இப்ப வேணா, உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ராஜன் சார் இருக்காரா? ஆ, எல்லா சாரும் இருக்காங்க. உள்ளதான் போய் பாக்கணுங்கிற கட்டாயம் இல்ல, ஆனா மீட்டிங்ல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது முடியவே முடியாது. நேத்து கமிஷனர் ஆபீஸுக்கு முன்னாடி கத்தி கலட்ட பண்ணதுக்காக மட்டும் இல்ல, இது வெறும் முட்டைக்கடுதாசு மட்டும் இல்ல, பேர் அட்ரஸ் எல்லாம் தெளிவா எழுதி அனுப்பியிருக்காங்க சார். இது இந்த முருகன் எழுதின லெட்டர் சார். இவன் அந்த கங்காதரனோட கையாள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த படிங்கன்னு சொல்றேன் சார். யார விஷயம் என்னன்னு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. வேணும்னா தேதியை பாருங்க. பருத்தியூர் ராஜா அந்த பொண்ணை கார்ல கடத்தும் போது பார்த்த சாட்சி எழுதின லெட்டர் தான் இது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யாருமே இது வரைக்கும் பார்க்கல. இந்த எவிடன்ஸ் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். போஸ்ட்மார்ட்டமும் ஃபைனல் ரிப்போர்ட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆக்சன் எடுக்கலாம் சார். ஆக்சன் எடுக்க இது போதும்னு சொல்றல, அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பயப்படாம விசாரணை பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் சார். அவருக்கு இருக்கிற அரசியல் பலத்தை பார்த்து பயப்படுறீங்க, அப்ப உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஒரே ஒரு பொண்ணு தானே.
ராஜு அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எங்க அண்ணன் மேல உங்க அண்ணாவுக்கு சந்தேகம் இருக்கான்னு. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுடி. நேத்திக்கு கூட அந்த தர்ணா பண்ணவங்களை பத்தி நாங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. பின்ன ஏன் எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க அண்ணன் எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு? அனாவசியமா பேசாத, எங்க அண்ணன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. பின்ன எதுக்காக எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? வெளியே விட சொல்லு. கங்காதரன் சார் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டும் காஸ்ட்லி. இது மாலை பொக்கேங்கிறதுலாம் புரியுது, ஆனா எதுக்குன்னு புரியல. இந்த ஸ்டேட்ல 445 டிஜிபிகள் இருக்காங்க, அதை விட 2 மடங்கு ஐஜிக்கள் இருக்காங்க, அதை விட 5 மடங்கு எஸ்பிக்களும் டிஓஎஸ்பிக்களும் இருக்காங்க, அப்புறம் 1000 கணக்கான இன்ஸ்பெக்டர்களும் கான்ஸ்டபிள்களும் இருக்காங்க. இதுல இருக்கிறதுலயே திறமையானவர் நம்ம எஸ்ஐ ராஜன் சார் மட்டும்தான். டபுள் ஸ்ட்ராங். நம்ம எஸ்ஐ ராஜன் சார் சிங்கம்ல, இவரை தவிர வேற யாருக்கு பருத்தியூர் ராஜுவை தூக்கி லாக்அப்ல வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு? ஏ குமுளி, நான் எப்போ உள்ளே இருந்துட மாட்டேன், வெளியே வந்து உனக்கு இருக்கு. கேட்டிங்களா சார், உங்க எதிரிலேயே மிரட்டுறான் பாத்தீங்களா? சும்மா இருக்கணும், சும்மா நோண்டிட்டே இருந்தா. விடுதலை செய், பருத்தியூர் ராஜுவை விடுதலை செய், போலீஸ் ராஜுவை ஒழிங்க, எஸ்ஐ ராஜுவே நீதி வழங்கு, போலீஸ் ராஜகம் ஒழிங்க, போலீஸ் ராஜகம் ஒழிங்க, போலீஸ் ராஜகம் ஒழிங்க, போலீஸோட அதிகாரம் ஒழிங்க, போலீஸோட அதிகாரம் ஒழிங்க, போலீஸோட அதிகாரம் ஒழிங்க, எஸ்ஐ ராஜுவை விடுதலை செய், எஸ்ஐ ராஜுவை. போயிருக்கீங்க.